நான் ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுறேன், படிக்கணும்னு நினச்சாலே போர் அடிக்குது, யாரா படிக்கிறது அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இந்த வீடியோவில் வர லாஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களை ரொம்ப எஃபெக்டிவாக வச்சுருக்கும், படிக்கிறதுக்கு இந்த லேசினஸே கொண்டு வராது. அதுக்கு முன்னாடி இருக்க நிறைய ஸ்டெப்ஸை பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டார்ட் பண்ணுறதாங்க இனிஷியலாக எல்லாருக்குமே பிரச்சனை. படிக்க எடுத்து உட்காந்துட்டோம் அப்படின்னாலும் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம், ஆனால் நம்ம உட்கார வைக்கிறது எப்படிங்கிறது தான் இப்போ மேட்டர். ஓகேங்களா, அதுக்கு வந்து நிறைய டெக்னிக் இருக்குது. ஃபஸ்ட் வந்து படிக்கிறதுக்கு வந்து போடமர டெக்னிக், அப்புறம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து எபிங்கஸ் டெக்னிக், இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் சேவிங்க்கும் ஒவ்வொரு டெக்னிக்ஸ் இருக்குது. பட் இந்த புஷ் யுவர் செல்ஃப் டு ஸ்டடிக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து உங்களை நீங்கள் புஷ் பண்ணணும் படிக்கிறதுக்கு. எப்படின்னா, நீங்கள் டிவி பார்த்துட்ருப்பீங்க இல்லை மொபைல் பார்த்துட்ருப்பீங்க, பட் உங்களுக்கு படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சாப்டர் இன்றைக்கி ஒரு சாப்டர் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் இன்றைக்கி உங்களால் யாருடா படிக்கிறது அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. இட்ஸ் ஓகே, ஃபைன், நீங்கள் ஒரு சாப்டர் முடிக்க வேணாம், ஒரு 5 மினிட்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கோல், ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு கோலை செட் பண்ணி நீங்கள் உட்காருங்க. ஒரு 5 மினிட்ஸ் படித்து முடிச்சுட்டு பாருங்களேன், அது வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் படிக்கலாமே அப்படின்னு தோணும். மேபி இந்த 5 மினிட்ஸோடு நீங்கள் முடி வச்சிட்டா கூட அடுத்த நாள் நீங்கள் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்த நாள் வந்து 10 மினிட்ஸை டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, 5 மினிட்ஸ் வேண்டாம். அதே மாதிரி அடுத்த நாள் வந்து நீங்கள் 10 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரலாம், நீங்கள் இன்னும் சேர்ந்து படிக்கலாம். மேபி உங்களால் படிக்க முடியல, 10 மினிட்ஸோடு ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எப்போ வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், பட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஷார்ட் கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாகவே ஒரு கோல் செட் பண்ணி அது பின்னாடி ஓடிட்டுருப்போம், அந்த கோல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அதை பார்த்து ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் கோல் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே தன்னால் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருவீங்க. ரெண்டாவது ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப். ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சாப்டர் எடுத்து வச்சுட்டு இப்போ இன்கார்பரேஷன் படிக்க போகிறீங்கன்னா, இந்த சாப்டர் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் படிக்க உட்காந்திங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேபி அதே இன்கார்பரேஷன் சாப்டர் நீங்கள் புக்கு வச்சு படிக்காமல் யூடியூப்பில் ஒரு வீடியோவாக போடுங்களேன், வீடியோவாக போட்டிருந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் இன்கார்பரேஷன் பற்றி வீடியோஸ் போட்டிருப்பாங்க, அந்த வீடியோஸ் வரும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி கிளாஸஸ் ஏதாவது கோச்சிங் கிளாஸ் போகிறீங்கன்னா அந்த கிளாஸஸ் ஓப்பன் பண்ணி படிக்கலாம். நீங்கள் நார்மலாக உட்காந்து ஒரு புக் எடுத்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு வீடியோ ரெடி பண்ணி போட்டிருப்போம், அதை வந்து நம்ம உட்காந்து பார்க்க தானே போகிறோம், சும்மா வேடிக்கை தானே பார்க்க போகிறோம். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து நம்ம நாமளாக படிக்கிறத விட இது கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும், நம்மளோட லேசினஸ்க்கும் தீனி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் லேசியான டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து உட்காந்து நான் இன்றைக்கி ஒரு சாப்டர் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புஷ் பண்ணாதீங்க. எடுத்த உடனே ஃபஸ்ட் இந்த மாதிரி கெஸ்ட் லெக்சர்ஸ் அந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அவங்க நடத்தும் போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அதை பிக்கப் பண்ணி நம்ம இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி ஓகே, நம்ம லேசியாக இருக்கும் போது ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் படித்தா போதும்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டோம். உட்காந்ததுக்கப்புறமும் நம்ம வந்து டைரெக்டாக புக் எடுத்து படிக்காமல் சும்மா கெஸ்ட் லெக்சர்ஸ் மாதிரிலாம் போட்டுவிட்டு நம்ம உட்காந்து பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த 5 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம புஷ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் நம்ம எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். மேபி இப்போ நான் சிஏ படிச்சிட்ருக்கேன், எனக்கு சிஏ எதுக்காக தேவை அப்படின்னா, என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை வந்து படிக்க வச்சாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாரு. ஸோ அவங்கள பற்றி நான் நினைக்கும் போது எனக்கு வந்து படிக்கணும், அவங்களுக்காக நான் படிக்கணும், நான் படித்து அவங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற தாட் வரும்போது எனக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் சேர்ந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பீப்புள்ஸ் வந்துட்டு உங்களை ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்பாங்க, லைக் பேரண்ட்ஸ் இல்லைனா ஹஸ்பண்ட். அது மட்டும் இல்லாமல் நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க, அப்துல் கலாம் அந்த மாதிரி உங்களை மோட்டிவேட்டடாக பீப்புள் நீங்கள் வந்து நினச்சிக்கலாம் இந்த டைமில். தேர்ட் ஸ்டெப் வந்து உட்காந்தாச்சு, உட்காந்ததுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோஸ் லெக்சர்ஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு லேசினஸாக இருக்குன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்ந்து படிப்பீங்க.
யூடியூப்பில் பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு நாட் இன்ட்ரெஸ்ட் டு ஸ்டடின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு சில வீடியோஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னா இப்போ நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, லைக் ஒரு ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். அந்த வீடியோவில் ஒரு குழந்தை இருப்பான். அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, அவங்க அக்கா தான் அந்த குழந்தைய வந்து ரொம்ப இதை வளர்த்துவாங்க. ஸோ அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்ததுனால அந்த பொண்ணு வந்து ஒரு கடையில் போய் அந்த அவங்க அக்காவுக்காக ஒரு ஜெம் வந்து வாங்குவாள், அதாவது முத்து வாங்குவாள். அந்த முத்து வந்து ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கும். ஆனால் இந்த பொண்ணு வந்து சின்ன ஒரு சில்லற காசை கொடுத்து வாங்க ட்ரை பண்ணுவான். ஆனால் அந்த கடைக்காரர் வந்து அந்த பொண்ணோட பாசத்துக்காக அவ்வளோ விலை உயர்ந்த பொருளை கொடுத்து விட்டுருவார். ஸோ அந்த அக்காவோட முகத்தில் சிரிப்பை பார்க்கணும், எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காக நான் அவங்க முகத்தில் சிரிப்பை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை க்யூட்டாக சொல்லுவாள். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு நான் வந்து அந்த குழந்தையோட பிளேஸில் நான் இருக்க மாதிரி தோணும். என்னோடய ஹஸ்பண்டோ இல்லை என்னோடய பேரண்ட்ஸோட முகத்துலேயும் நான் சிரிப்பை பார்க்கணும். அவங்க எனக்காக கஷ்டப்பட்டு ஏதோ எவ்வளோ விஷயங்களாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் நல்லா படித்து அவங்களுக்காக நான் நிறைய விஷயங்கள் செய்வேன் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை நான் பார்க்கும்போது என்ன நானே அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி என்ன மோட்டிவேட் பண்ணுற விஷயங்கள் நிறைய அந்த வீடியோ பிளேலிஸ்ட்டில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸ்பெஷலி ஃபார் திஸ் மூடு, இந்த லேசி மூடுக்காகவே நான் அந்த பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி இது பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு எப்போல்லாம் அந்த லேசி மூடு இருக்கோ அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன், புஷ் பண்ணுவேன். என்ன நான் உட்காருவேன், உட்காந்ததுக்கப்புறம் கெஸ்ட் லெக்சர்ஸ்லாம் ஜாலியாக போர் அடிக்கும் போது பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். படிக்க ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா என்னோடய பேரண்ட்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் பற்றி நினச்சிப்பேன். அப்பயும் நான் அந்த புஷ் அந்த எவ்வளோ நேரம் இருக்கோ, ஒரு 1 hour 2 hours இருக்குமா, படித்து முடிச்சுட்டு மறுபடியும் ஏட் ஆகும்போது அந்த வீடியோ எடுத்து பார்க்கும்போது எனக்குலாம் ரொம்ப இதாக இருக்கும். அன்றைக்கெலாம் எனக்கு நைட்டு 2 o'clock அப்போ வந்து நான் படிச்சுட்ருக்கும்போது எனக்கு ரொம்ப லேசியாக ஃபீல் ஆச்சு. போய் தூங்கிடலாமா அப்படின்னு கூட நினச்சேன். ஆனால் அப்போ எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது இல்லை நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள் மார்னிங் 8 o'clock வரைக்குமே நான் படிச்சுட்ருந்தேன். ஜஸ்ட் அந்த ஒரு ஷார்ட் 30 seconds வீடியோ வந்து என்ன ஒரு 6 hours பக்கமாக எக்ஸ்ட்ரா என்னை படிக்க வச்சுது. ஸோ தட் இஸ் த ரீசன் நான் சொல்கிறேன், பிளேலிஸ்ட் வந்து சேவ் பண்ணுங்கள். உங்களை மோட்டிவேட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வைங்க. உங்களுக்கு எதெல்லாம் உங்களை மோட்டிவேட் பண்ணுதோ அந்த வீடியோஸ் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் லேசி டைமில் அதை பார்த்தீங்கன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணும். சரி, நீங்கள் அப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப், ரிவைஸ் பண்ணும் ரெகுலராக. டாப்பர்ஸோட ஒரு மோஸ்ட்டு ஃபேவரட் சீக்ரெட்னு பார்த்தோன்னா ரெகுலராக ரிவைஸ் பண்ணுவாங்க அவங்க. நமக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராதுக்கு முக்கியமான ரீசனே என்ன தெரியுமா? நம்ம பாட்டுக்கு படிப்போம், படித்ததை நமக்கு மறந்துடும். ஸோ மறுபடியும் நம்ம படிக்கணுமா, படித்ததை மறக்க தான் போகுது அப்படிங்கிற ஒரு பேசிக் தாட் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நமக்கு படிக்கவே தோணலை. இது ஆக்சுவலி என்னோடய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து டாப்பராகி நான் சென்டம் எடுத்து ஒரு ஷீல்டு வாங்குற அளவுக்கு நான் வந்தேன்னா அதுக்கு காரணம் இந்த ரிவிஷன்ற ஒரு டெக்னிக் மட்டும்தான். இது எப்படின்னா, நம்ம ரெகுலராக நம்ம படித்ததை ஒரு சாப்டர் முடிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த சாப்டர் போகும்போது ஃபஸ்ட்டு சாப்டர் ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரெகுலராக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி 2 chapters முடிச்சிட்டமே அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீஷன் மைண்ட் செட்டோடு இருக்கிறனால நம்ம இன்னொரு சாப்டர் சேர்ந்து முடிக்கலாம், இன்னொரு சாப்டர் சேர்ந்து முடிக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு இன்னும் நம்மளோட ஹரிபரி ஆகிறது நம்ம மைண்டில் வந்து தோண்டிகிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் படிக்கலாம், இன்னும் கொஞ்சம் படிக்கலாம், இன்னும் கொஞ்சம் படிக்கலாம் தோணுனால்தான் நம்ம படிக்கிறோம். சம்டைம்ஸ் என்னாகனா நம்ம படிக்கிறது மறந்துடுவோம், நம்ம ரிவைஸ் பண்ணாமல் விட்டுட்டா. அப்படிங்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், நம்ம படித்தோம் மறந்துடுச்சு, ஸோ மறுபடியும் அதையும் ரிவைஸ் பண்ணுமா, அதையும் படிக்கணுமா அப்படின்ற அந்த தாட் வரனால தான் நமக்கு சீரியஸாக படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. ஸோ நம்ம அது நீங்கள் ஒரு டைம் இந்த ஸ்டெப், மற்ற ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, பட் இந்த ஸ்டெப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு லேசினஸே வராது. ஆக்சுவலி இந்த ஸ்டெப் தான் என்னை வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு டாப்பராக மாற்றுனது காரணமே இந்த ஸ்டெப் தான். ஸோ ரெகுலராக ரிவைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு படிக்கும் போது லேசினஸே வராது. தேங்க்யூ.